ஹரிநாடார் என்பவரை கைது செய்யப்பட்ட காவல்துறை அவரின் உடலில் 4 கிலோ அளவிற்கு தங்க நகைகளை அணிந்து நடமாடும் ஒரு நகைக்கடையாக இருந்தார். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் வெங்கட சாஸ்திரி இடத்தில் தான் தேசிய வங்கிகளில் சட்டேறக்குறைய 16 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு 350 கோடி வரை தங்களுக்கான லோன் வசதிகளை செய்து தர முடியும் என்று வாக்கு கொடுத்து கடைசியில் அவரை ஏமாற்றிய அடிப்படையில் பெங்களூர் குற்றப்புலனாய்வுத்துறை இவரை கொச்சியில் கைது செய்து பெங்களூருக்கு அழைத்து சென்றது. பெங்களூரில் வைத்து ஹரிநாடாரை மிக கடுமையாக விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளியே வந்தது. தனக்கு மிக ஆதரவாளராக தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் இதுபோன்ற நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொண்ட ஹரிநாடார் அவர்கள் மூலமே இதுபோன்ற தொடர்புகளையும் கட்ட பஞ்சாயத்துகளையும் மிக பெரும் ஹோட்டல்களில் நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் இத்தனை பெரும் கோடிகளை செல்வங்களையும் குவித்திருக்கும் திரு ஹரிநாடார் கடந்த தேர்தலில் ஹெலிகாப்டரில் பிரச்சாரம் செய்த மிக மிக முக்கியமான ஒரு சுயேட்சைவாளராகவும் 37,000 மேற்பட்ட வாக்குகளை நாடார் சாதியின் பிரதிநிதியாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஆலங்குளம் தொகுதியில் நின்றார், அங்கே போட்டியிட்டார் என்பதுதான் செய்தி. இதையெல்லாம் கடந்த ஹரிநாடாரை விசாரணைக்கு உட்படுத்திய பெங்களூர் காவல்துறை ஹரிநாடாரோடு மிக நெருக்கமாக தொடர்பில் எழுந்த 3 நடிகைகளின் பெயர்களை அவர்கள் முறையாக அவரிடமிருந்து பெற்றதாக தெரிய வருகின்றது. முதலாவதாக வனிதா விஜயகுமார். சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மிக முக்கியமான திரைப்படம் ஒன்றில் 2K காதல் அழகானது என்ற திரைப்பட பூஜையில் வனிதா விஜயகுமாரோடு இவர் ஜோடி சேருவதாக அங்கு திரைப்பட பூஜை நடந்தது. இதில் திரு சௌத்ரி என்ற மிக முக்கியமான தயாரிப்பாளரும் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய ஹரிநாடாரோடு தான் இந்த படத்தில் இணைந்து நடிப்பதாகவும் தங்களுக்கு ஒரு தூரத்து உறவு முறை ஹரிநாடார் என்றும் அதை மிக பெருமையாக வனிதா விஜயகுமார் தொலைக்காட்சிகள் பேட்டிக்கு அளித்தார். இவரை அடுத்த மிக முக்கியமான நடிகை ஸ்ரீ ரெட்டி. ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டில் தற்போது வாழும் அவர் அப்பப்போது பரபரப்புகளை ஏற்படுத்தி தன் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை பிறர் செய்ததாக தான் யாரெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்ற பெயரையும் திரைத்துறையில் பல நடிகர்களையும் இயக்குநர்களையும் கைகாட்டி மிக பெரும் சிக்கலில் திக்குமுக்காட வைத்தவர்தான் இந்த ஸ்ரீ ரெட்டி. அண்மையில் பல காணொளி வீடியோ பதிவுகளில் ஹரிநாடார் ஸ்ரீ ரெட்டியோடு இணக்கமாக இருந்ததையும் வலைத்தளங்களில் பரபரப்பாக வெளிவந்த சூழலில் ஒருவேளை இந்த பணத்திற்கான தொடர்பும் பாதுகாப்பும் ஸ்ரீ ரெட்டியும் இருக்குமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. மூன்றாவதாக சொல்லப்பட்டதாக யூகிக்கப்படும் ஒரு தகவல் விஜயலட்சுமி. இவர் நாம் தமிழர் கட்சியின் சீமானோடு கடந்த காலங்களில் உறவில் இருந்ததாகவும் தன்னை கரற்றிவிட்டதாகவும் ஊடகங்களுக்கு பலமுறை பேட்டி கொடுத்தது மட்டுமின்றி தீமானை மிக மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்தார். அண்மையில் பலவேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்ட விஜயலட்சுமி ஒரு டிநகரில் ஒரு அபார்ட்மெண்டில் குடியிருந்ததாகவும் அங்கு 3 மாதங்களுக்கு மேல் இவர் வாடகை கொடுக்காததால் இவருடைய பொருட்களை வெளியே வைத்து விட்டதாகவும் பரபரப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த அபார்ட்மெண்டில் என்னை குடி வைத்தவர் ஹரிநாடார்தான் என்ற பதிலை அவர் நிருபர்களுக்கு முன்பு சொன்னார். ஆனால் இதையே பிரச்சனை ஆக்கிய மிக முக்கியமான தொலைக்காட்சி ஆளுமை ஒருவர் ஹரிநாடார் என்ன காரணத்திற்காக இவரை அங்கு குடிவைத்தார், ஹரிநாடாருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்று மூன்றாவதாக இந்த சிக்கலில் இவர் இங்கே மாட்டி இருக்கின்றார். இத்தனை பெரும் சிக்கலான சூழ்நிலையில் இவர் மீது இன்னும் விசாரணைகள் தொடர்கிற போது திரைத்துறையில் தயாரிப்பாளராகவும் நகைக்கடையாகவும் ஆஜானு பாகுவான தோட்டத்தில் வளம் வந்த ஹரிநாடாரை சுற்றிய மர்மங்களும்
பலவேறு திரைத்துறை நடிகைகளோடு இவருடைய தொடர்பும் கட்ட பஞ்சாயத்துகளின் மூலம் இவர் சம்பாதித்த இந்த 16 கோடிக்கு மேலான பல கோடிகளும் இடங்களும் நில புலன்களும் யாருடைய தொடர்பில் உள்ளது என்பது நிச்சயமாக வெளிவரும் என்பதே உண்மை.